இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன படம் பார்க்க போறோம் அப்படினா சாரி படத்தை பார்க்க போறது கிடையாது ஒரு வெப் சீரிஸ் பத்தி பார்க்க போறோம் அந்த சீரிஸோட பேரு லவ் டெத் ரோபோட்ஸ் இந்த சீரிஸ்ல மொத்தமா 3 சீசன் இருக்கு ஏகப்பட்ட எபிசோட்கள் இருக்கு அதுல எனக்கு पर्सनலா ரொம்ப பிடிச்ச ஒரு 3 எபிசோட பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒவ்வொண்ணும் பாக்குறதுக்கு அவ்ளோ டிஃபரண்டா சூப்பரா இருக்கும் சோ மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க and அப்படியே வீடியோக்குள்ள போய்லாம் பட் இப்படி போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல கூடிய அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீனா கடற்கரை ஓரமா ஒரு மிகப்பெரிய பிடம் ஒண்ணு கரை ஒதுங்கி கிடக்குது அத முதல்ல ஒரு மீன் பிடிக்கிறவன் தான் பாத்துருக்கான் அத பத்தி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா பட் போலீஸ் அத நம்பல ஆனா அந்த விஷயம் காட்டு தீ மாதிரி சிட்டில இருக்கிற எல்லா மக்களோட காதுக்கும் போயிடுது அதனால அந்த பிரம்மாண்டமான பிணத்தை பாக்குறதுக்கு எக்கச்சக்கமான கூட்டம் அந்த கடற்கரைக்கு வந்துருது இவங்க மட்டும் இல்ல அந்த பிணத்தை ஆராய்ச்சி பண்றதுக்காக ஸ்டீஃபன் அப்படிங்கிற சயின்டிஸ்டும் அவரோட 2 அசிஸ்டன்ட்டுமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இப்ப மக்கள் எல்லாம் அந்த பிணத்தை பாக்குறாங்க சரி ஆனா தூரமா தான் நிக்கிறாங்க அந்த பிணத்துக்கிட்டே போக மாட்டாங்க ஏன்னா ஏதாவது ஆயிடுமோன்னு பயம் அப்ப சயின்டிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிணத்துக்கிட்ட போயிட்டு பார்த்தா திட்டத்திட்ட அந்த பிணம் 80,000 கிலோ வெயிட் உள்ளதா இருக்குதா அது மட்டும் இல்ல அந்த பிணத்துக்கு ஏஜும் கம்மி ஏன்னா ஃபேஸ் ரொம்ப யங்கா இருக்கா அப்ப சயின்டிஸ்ட் அந்த பிணத்தோட கையை பாக்குறப்போ அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கு அந்த தண்ணிக்குள்ள மீன்கள் நீந்தி விளையாடுது இப்ப இவருக்குள்ள இருக்கிற ஒரே கேள்வி இந்த பிரம்மாண்டமான பிணம் யாரு இது எங்க இருந்து வந்துச்சு ஒருவேளை இவன மாதிரியே இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா அப்படிங்கறத அவரோட கேள்வி அப்ப இவரோட அசிஸ்டன்ட் இருக்கா பாத்தீங்களா அவன் அந்த பிணத்தோட தலைமையில ஏறி நிக்க அதை பாக்குற மக்களுக்கு அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகல அப்ப நம்மளும் கிட்ட போலான்னு அந்த பிணத்துக்கிட்ட ஓடி வராங்க ஆனா கடைசி வரைக்கும் அந்த சயின்டிஸ்ட் மட்டும் அந்த பிணத்து மேல ஏறவே இல்ல அங்க இருக்கிற கரையில உட்காந்துக்கிட்டு அந்த பிணத்தையே பாத்துட்டு இருக்காரு கூட இருக்கிற அசிஸ்டன்ட் எல்லாம் கையில நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்ப அங்க செத்து கிடக்குதுலயே அந்த பிணம் அந்த பிணத்தை பாக்குறதுக்கு இன்னும் அதிகமான மக்கள் வந்து குவிறாங்க ஏதோ மியூசியத்தை பாக்குற மாதிரி பாத்துட்டு போறாங்க இப்ப நேரம் அப்படியே விறுவிறுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு ஈவினிங் ஆச்சு அதனால அந்த சயின்டிஸ்டும் அசிஸ்டன்டும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு மறுபடியும் திரும்பி வந்து பார்த்தா இந்த டைம் மனுஷங்களும் குட்டி குட்டி பசங்களும் அந்த பிணத்து மேல ஏறி ஏதோ பிளே கிரவுண்ட் மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல நியூஸ் கவர்மெண்டோட காதுக்கு போடுறதுனால அந்த பிணத்தை கவர்மெண்ட் டிஸ்போஸ் பண்றதா முடிவெடுத்து அதோட கை காலு கழுத்துன்னு ஒவ்வொன்னையா தனித்தனியா வெட்டுறதுக்கு அங்க ஒரு 4 பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப மறுபடியும் நம்ம சயின்டிஸ்ட் அந்த பிணத்துக்கிட்ட வராரு வந்து பார்த்தா ஒரு பொண்ணு ஜாலியா அந்த பிணத்தோட காதுல ஏறி உட்காந்துக்கிட்டு பாய் ஃப்ரெண்ட் கூட சேட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு சீன்ல அந்த பிணத்தோட கையில ஜாலியா மீன்கள்லாம் குதிச்சு விளையாடிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா அது இப்ப வறண்டு போச்சு அதுக்கப்புறம் மத்தவங்கள மாதிரியே இந்த சயின்டிஸ்டும் அந்த பிணத்து மேல ஏறி வந்து பார்த்தா கொய்யால குட்டி குட்டி பசங்களா ஒன்னா சேர்ந்து அந்த மனுஷனோட நெஞ்சில கடற்கரை மண்ணை வச்சு வீடு கட்டி விளையாடுறாங்க அது மட்டும் அந்த பிணத்தோட ஒரு கையையும் தனியா வெட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்டும் அந்த மனுஷனோட தலை மேல ஏறி நின்னு அந்த பயலோட கண்ணை பார்த்தா அவன் செத்தே போயிருந்தாலும் அவனோட கண்ணை பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கான் இப்ப மறுபடியும் அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிக்குது நம்ம சயின்டிஸ்ட் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த பிணத்தை பாக்குறதுக்காக போறாரு போயிட்டு பார்த்தா அந்த பிணத்தோட 2 கையையும் ஒரு காலை வெட்டிட்டாங்க அது மட்டும் இல்ல ஏதோ இவங்க விட்டு இடம் மாதிரி அந்த பிணத்தோட உடம்புல அங்கங்க பெயிண்டிங்கும் பண்ணி வச்சிருக்காங்க போதா குறைக்கு 4-5 நாள் தள்ளி போடுறதுனால அந்த பிணம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அழுகிக்கிட்டு இருக்கு சரி இந்த மனுஷ பயலுக்கு தான் அப்படி பண்றாங்கன்னு பார்த்தா அந்த பறவைகள் இருக்கு இல்லையா அது அதோட பங்குக்கு இந்த பிணத்தோட சதையை பிச்சு திங்குது இப்படியே நாள் போக போக அந்த சயின்டிஸ்ட் ரோடு வழியா நடந்து போயிட்டு இருக்கிறப்போ வெட்டப்பட்ட அந்த பிணத்தோட ஒரு கையோட எலும்பு பாத்தீங்கன்னா பொருட்காட்சி மாதிரி கடைக்கு மேல தொங்க விட்டுருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேல போயிட்டு அந்த பிணத்தோட தலையை வெட்டி அதோட எலும்பு கூட பாத்தீங்கன்னா ஒருத்த வீட்டுக்குள்ளே வச்சிருக்கான் இதுவும் போதாதுன்னு அந்த பிணத்தோட ஒரு சில உடல் பாகங்களை சர்க்கஸ்ல வச்சு வித்தா காட்டி பழக்கிறாங்க இந்த ஈன பிறவிகள் இப்படியே இந்த ஃபர்ஸ்ட் கதை முடியுது இந்த கதையோட அர்த்தத்தை நம்ம 2 விதமா எடுத்துக்கலாம் ஒன்னு செத்து போய் கிடக்குற அந்த பிணத்தை ஒரு பெரிய மலையா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் பார்க்க ஸ்டார்டிங்ல அவ்வளவு அழகா இருந்துச்சா அத நம்ம மனுஷ பயலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குடஞ்சு அத கடைசியா ஒண்ணுமில்லாம மாத்தி போடுறாங்க இது ஒண்ணு ரெண்டாவது செத்து போய் கிடக்குறது ஒரு பிணம் அவன் ஒரு மனுஷன் பட் அவன் யாரு அவன் எப்படி செத்தான் அப்படிங்கிற விஷயத்த மனுஷங்க யோசிக்காம ஜாலியா அந்த பிணத்து மேல ஏறாங்க விளையாடுறாங்க கவலையப்படாம அந்த பிணத்தோட கை காட்களை வெட்டிட்டு போனாங்க அப்படி வெட்டிட்டு போன எலும்புகளை அங்கங்க வச்சு காசும் பார்த்தாங்க இதை மனுஷனா பார்த்தது ஒரே ஒரு ஆள் அந்த சயின்டிஸ்ட் மட்டும்தாங்க இப்படியே ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது இப்ப 2வது எபிசோட் இதோட பேரு ஜிபாரோ இப்ப இந்த 2வது எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல காட்டுக்குள்ள நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் குதிரையில வந்துட்டு இருக்காங்க அவங்க சாதாரணமா வந்த மாதிரி தெரியல ஏதோ ஒரு விஷயத்தை தேடி வந்திருப்பாங்க போல அப்ப தேடி தேடி சோர்வானவங்க ஒரு மிகப்பெரிய ஏரி கிட்ட ஓய்வு எடுத்துட்டு இருப்பாங்க அப்ப அந்த கூட்டத்தோட தளபதி ஒருத்தர் அவனுக்கு சரியா காது கேட்காதுங்க அவன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏரி கிட்ட வந்து பாக்குறப்போ தண்ணிக்குள்ள ஒரு தங்க நாணயம் கிடக்குது அந்த நாணயத்தை அவன் கையில எடுத்ததுமே அங்க இருக்கிற ஏரிக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு கொடூரமா கத்துறா கத்துறது மட்டும் இல்லங்க அப்படியே அந்த தண்ணியை விட்டு வெளியில வந்து டான்ஸும் ஆட ஆரம்பிக்கிறா அப்ப அவளோட உடம்ப பார்த்தா அவளோட உடம்பு முழுக்க தங்கம் இப்ப தொடர்ந்து அந்த பொண்ணு குடரமா கத்திக்கிட்டே பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கே. அந்த சத்தத்தை அங்க இருக்கிற சோல்ஜர்ஸால கேட்கவே முடியல. அதனால பித்து பிடிச்ச மாதிரி அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏரிக்குள்ள வராங்க. அப்படி வர்றப்பவே ஒருத்தனை குத்திக்கிட்டு அந்த ஏரிக்குள்ளே சாகுறாங்க. ஆனா அந்த பொண்ணால அந்த தளபதி பயலுக்கு மட்டும் எந்த பாதிப்பும் ஏற்படல. ஏன்னா அவனுக்கு காது கேட்காது. இப்ப வந்த சோல்ஜர்ஸ்ல எல்லாருமே காலி தண்ணிக்குள்ள போயிட்டாங்க. ஆனா அந்த தளபதி பையன் மட்டும் எப்படியோ அந்த பொண்ணுக்கு டிமிக்க கொடுத்துட்டு அந்த காட்டுக்குள்ள வழி தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படி ஓடனவே வெட்ட வழியில இருக்கிற ஒரு நதி கிட்ட வரான். வந்த அந்த இடமே கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி இதுக்கு மேல எங்க போறது, நைட் இங்கே தூங்கிடுவோம்னு சொல்லிட்டு இந்த பையன் தூங்கிட்டு இருக்கிறப்போ அங்க இருக்கிற நதிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம். பார்த்தா அந்த கொடூரமான தங்க பேய் வெளியில வருது. தூங்கிட்டு இருக்கிற அந்த பயலோட பக்கத்துல வந்து படுத்துக்குது. படுத்தது மட்டுமா அந்த பயலை கட்டி பிடிக்குது, முத்தம் கொடுக்குது. இவனை என்னமோ தெரியல அந்த தங்க பேய்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. அதனால நைட்டு முழுக்க அந்த பயலையை கட்டி பிடிச்சி அந்த பைய கூடயே தூங்கிட்டு இருப்பா. இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில அந்த பைய கண்ணு முடிச்சு பார்த்தா பக்கத்துல இந்த பொண்ணு படுத்து கிடப்பா. அவளை பார்த்தாவே அந்த பொண்ணோட கையை பிடிக்கலாமேன்னு பார்த்தா அவ அந்த பயலை பார்த்து பயந்து மறுபடியும் நதிக்குள்ளேயே போயிடுறா. ஆனாலும் இந்த தளபதி விடுறதாவே இல்லங்க. அந்த பொண்ணை விரட்டி போயிட்டே இருக்கான். அப்ப அந்த பொண்ணு ஒரு அருவி மேல நிக்கிறத பார்த்துட்டு இவனும் அந்த அருவிக்குள்ள இறங்குறான். அப்ப தூரமா நிக்கிறது இல்லையா அந்த பேய், அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பைய கிட்ட நெருங்கி வர இவன் கூட அப்படி இப்படிமா கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ண பாக்குது. அப்ப இவனும் ஒத்துழைக்கிற மாதிரியே ஒத்துழைச்சு நச்சுன்னு அந்த பொண்ணோட தலையில ஒரு டிச்சை கொடுத்து அவளா கொன்னுடுறான். அப்படி கொன்னுட்டு அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற எல்லா நகைகளையும் பிச்சு வெளியில எடுக்கிறான். ஆக்சுவலி அது ஆபரணம் கிடையாது. அந்த பொண்ணோட உடம்புக்குள்ளேயே செடி மாதிரி அந்த தங்கம் எல்லாம் முளைச்சிருக்கு. அத அந்த பைய மொத்தமா பிச்சு எடுத்துட்டு வெறுமனா இருக்கிற பிணத்தை மட்டும் தண்ணியிலே விட்டுறான். அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து எடுத்தாலே அந்த தங்கம், அந்த தங்கம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இந்த பைய காட்டு வழியா தப்பிச்சு வெளியில போலாமேன்னு பாத்துட்டு இருக்கிறப்போ வழியிலேயே தாக எடுக்கும். சரி தண்ணி குடிக்கலாமேன்னு பார்த்தா தண்ணி முழுக்க ரத்தம். ஆனா அந்த ரத்தத்தை அந்த பைய குடிச்சதுமே இவனுக்கு காது கேட்க ஆரம்பிச்சிருது. போதா குறைக்க அந்த பொண்ணு செத்து போயிருந்தா இல்லையா, அவ மறுபடியும் தண்ணியை விட்டு வெளியில வரா. அது மட்டும் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணோட உடம்புல அந்த தங்கமும் முளைச்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் கடைசியா மொத்த தங்கமும் அவளோட உடம்புக்குள்ள மறுபடியும் வந்ததுமே முன்னாடி சீன்ல பண்ண மாதிரியே டான்ஸ் ஆடுறா. அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே கத்த கத்த இப்பதான் அந்த தளபதிக்கு நல்லா காது கேட்குமே. அதனால அந்த சத்தத்தை அந்த பயலால கேட்க முடியல. இவனும் கொஞ்சம் கொஞ்சமா ஏரிக்குள்ள வந்துட்டு இருக்கான். அண்ட் கடைசியா நீந்த முடியாம அந்த ஏரியோட அடி ஆழத்துக்கும் போறான். அப்படி போறப்பதான் காட்டுறாங்க இந்த தங்க பேய் இருக்கிற ஏரி கிட்ட யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவ்வளவு பேத்தையும் கொண்டு ஏரிக்கு அடியில போட்டு வச்சிருக்கு. இப்படி இந்த எபிசோட் 2 முடியுது. இப்ப 3வது எபிசோட், இதோட பேரு ஐஸ் ஏஜ். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு புருஷன் பொண்டாட்டியை காட்டுறாங்க. புருஷன் வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டிக்காரி, யோ இன்னும் எத்தனை வருஷத்துக்கே அந்த ஃப்ரிட்ஜை இப்படியே வச்சிருப்ப, ரொம்ப ரொம்ப பழசாச்சு, பேசாம இதை கொடுத்துட்டு புதுசா இன்னும் நம்ம வாங்கிடலாம்னு சொல்றப்போ அந்த பையன் கேட்கவே மாட்டான். இது மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ் என்னோட அப்பா தான் எனக்கு பிரசன்டா கொடுத்தாரு, இதனால விற்க முடியாதுன்னு சொல்லிடுவான். அப்பா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சரக்கு அடிக்கலாம்னு முடிவு பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஐஸ் கியூப்ஸ் எடுக்கலாமே பார்த்தா ஃப்ரிட்ஜே ஃப்ரீஸ் ஆகி போய் கிடக்கும். இருந்தாலும் அப்படி இப்படிமா அந்த கியூபை வெளியில எடுத்துட்டு இவங்க சரக்கு அடிக்கிறப்போ ஹீரோ வச்சிருக்கிற ஐஸ் கியூப்களை எதையோ ஒண்ண பாக்குறான். பட் இவங்களோட கண்ணுக்கு அது என்னதுன்னு சரியா தெரியல. அதனால லென்ஸை வச்சு பார்க்கலாமேனு ஒத்து பார்த்தா அது பனிக்குள்ளேயே உறைஞ்சு செத்து போன ஒரு யானை. இது இப்ப அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்டாட்டிக்காரிக்கு ஒண்ணுமே புரியல. அதனால மறுபடியும் ஃப்ரீசரை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற ஐஸ் கட்டிகள் எல்லாத்தையுமே வெளியில எடுக்கிறா. அப்படி எடுத்தவளுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா தம்மா தோண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு சின்ன உலகமே இருக்குங்க, குட்டி குட்டி மனுஷங்க இருக்காங்க. அது மட்டும் இல்ல அங்க டைம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. அப்படி போக போக நாகரிகமும் வளருது, பெரிய பெரிய பில்டிங்ஸும் வர ஆரம்பிக்குது. அப்ப முன்னாடி செத்து போன ஒரு குட்டி யானையை பார்த்தாங்க இல்லையா, அதை ஒரு தொட்டிக்குள்ள புதைச்சிட்டு மறுபடியும் இந்த புருஷ முன்னாடி திரும்பி வந்து பார்த்தா உள்ள இருந்த அந்த குட்டி குட்டி மனுஷங்க இப்ப மாடர்ன் வேர்ல்டுக்கு மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லங்க விஞ்ஞானமும் இப்ப வெறித்தனமா வளர்ந்துட்டு இருக்குது. அப்ப இந்த நாட்டுக்கும் பக்கத்து நாட்டுக்கும் சண்டை வர அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்படுது. அது நம்ம ஹீரோவோட மூஞ்சிலே அடிச்சிருது. அதனால இதுக்கு மேல அந்த ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ண வேணா, அப்படி ஓபன் பண்ணா நமக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஃப்ரிட்ஜ் மூடிட்டு தனியா உட்காந்துருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஆர்வம் போகல. அதனால என்ன தாண்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃப்ரீசர் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இருக்கிற அந்த குட்டி உலகத்துக்குள்ள விஞ்ஞான வேற லெவலுக்கு போயிடுச்சு. புது புது டெக்னாலஜிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப ஒரு கட்டத்துல அந்த விஞ்ஞான ஒரு உச்சத்துக்கு போக ஒரு எலக்ட்ரிக் பால் மாதிரி உருவாகுது. அது டப்புன்னு அடைஞ்சு அங்க இருக்கிற உலகத்தையே காணாம போக வச்சிருது. அதை பார்த்த நம்ம ஹீரோவோ ஹீரோயினும் அவ்வளவுதான், இந்த ஃப்ரிட்ஜோட கதை முடிஞ்சு, இதுக்கப்புறமா அந்த மாதிரியான உலகத்தை நம்ம பார்க்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே நைட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது. எப்பவும் போல எழுந்திரிச்சதுமே போயிட்டு ஃப்ரீசர் ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா கடைசியா அழிஞ்சு போன அந்த குட்டி உலகம் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் எப்படா டைனோசர் காலத்துக்கு போயிடுச்சு, மனுஷங்களா குரங்குகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இந்த 3வது எபிசோடும் முடியுது. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இந்த 3 எபிசோட்ல உங்களோட ஃபேவரட் எபிசோட் எது அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு இந்த 2வது எபிசோட் ரொம்ப பிடிச்சதுங்க. ஏன்னா ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு. அண்ட் அவ்வளவுதாங்க, அப்படியே இந்த வீடியோ முடியுது. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.